நம்ம இப்ப ரஸ்கல்வா பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. இது இந்த ரஸ்கை வந்து சின்ன சின்னதாக உடச்சிக்கணும் நம்ம முதல்ல. அதுக்கு தேவையானது வந்து ஏலக்காய் ரெண்டு பாக்கெட், 1.5 பாக்கெட் ரஸ்க்கு போதும். இது வந்து நான் ஒரு 6 பேருக்கு செய்கிறேன், 6-7 பேருக்கு செய்கிறேன். இது வந்து பேக்கரியில் வாங்கின ரஸ்க்கு தான். இது சின்ன சின்னதாக உடச்சிக்கின்னு தேவையான முந்திரி பருப்பு, சர்க்கரை 2 கப்பு சர்க்கரை தேவைப்படும், ஏலக்காய் 1/4. இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. உடச்சிக்கிட்டு பால் வந்து 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்குறேன். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரஸ்க்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க, எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் காயிலாம் வச்சு நெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் விட்டுட்டு நெய் காஞ்ச உடனே நெய் உருகி வச்சு ஒரு நம்ம 20 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டனா செவரட்டும். இப்ப முந்திரி பருப்பு நல்லா கோல்டனா ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிச்சிருச்சுன்னா நீங்க போட்டுக்கோங்க, எங்க பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். ரசில் போட்டுக்கலாம், எல்லா ரஸ்கையும் போட்டுட்டு சும்மா அது ஏற்கனவே ரஸ் நல்லா கிரன்ச்சியாக தான் இருக்கும். அது சும்மா சும்மா போட்டு கொஞ்சம் சூடு ஏறினோடனே நெய்ய நல்லா சூடு ஏறிட்டோன்னு நம்ம பாலை ஊற்றிக்கலாம். இந்த ரஸ் நல்லா இருக்கும், ப்ரெட்ல செஞ்ச மாதிரியே இருக்கும். நெய் கம்மியாக தான் தேவைப்படும். நான் வந்து பால் தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமே காய்ச்சி வச்சுருக்கிறேன். அந்த பால் எல்லா பாலையும் சேர்த்தாச்சு. நம்ம 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரஸ்க்கு எல்லா பாலையும் இழுத்துப்போம். ஏற்கனவே ரஸ்க்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், நம்ம ஸ்வீட் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா பாலையும் வந்து ரஸ்க்கு உறிஞ்சிடுச்சு, நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன், வேணும்னா இன்னும் 1/2 கப் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் தேவைப்படும். கொஞ்சம் 2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நெய். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி
மல்லி பருப்பு போட்டு கலரி இறக்கிடுங்க. அவ்வளோதான், பிரெட் அல்வா ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பாப்பாவை சாப்பிட சொல்லலாம். இப்போ நம்ம செஞ்ச அல்வாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கோஷிகா எப்படி இருக்கு சொல்லுவா? எப்படி இருக்கு கோஷிகா, எப்படி இருக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. எம்மியா? அவ சாப்பிட்டு சொல்லுவா எப்படி மாத்து எம்மியா. அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சொல்லு, எப்படி இருக்கு சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுங்க. அதுக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.